உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கடன் கொடுத்தீங்களோ எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 6 வருஷம் தெரிஞ்ச ஃப்ரெண்டு காசை வாங்கிட்டு அடுத்த நாளே எல்லா இடத்துலையும் என்னை பிளாக் பண்ணிட்டு அப்படியே எங்கேயோ ஓடி போயிட்டான். அமௌண்ட் வர கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட்கா? ஒரு 1 lakh. என்ன பண்ணுறது? கிடையாதியா? எடுக்கல அவரு. அந்த கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 1 மாசம் வந்து நான் எடுத்து கொடுக்க கூடாது, யாருக்கும் எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. பட் வேற யாருன்னா வந்து கஷ்டம் வந்து நிக்க சொல்லாது, அப்படி இருக்க முடியல. திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேல்ல. ரெகுலரா ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்கேன் அமௌண்ட், திடீர்னு நான் கொடுக்கலன்னு வைங்களா, நான் அந்த இடத்துல கெட்டவனா ஆயிடுறேன். நான் உண்மையா நீங்க நினைக்கிறீங்க அவங்க வந்து நம்ம காசு கொடுக்குறான் நல்லவளா பாப்பாங்கட்டு, அவங்க பின்னாடி எப்படி பேசுவாங்க தெரியுமா? இறா ஒருத்தருக்கும் ஆடு அவனை வெட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்ககிட்ட காசு வாங்குவாங்க. பிடிச்ச மாயனே, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அதுக்கான பேரு வேலைக்கு சேர்ந்த புதுசுல 4-5 மாசமா சேலரியில சேர்த்து வச்ச காசு அது. அதெல்லாம் அப்படியே மொத்தமா ஒரே டைம்ல அவன் கேட்டப்ப கூட நான் யோசிக்கல. சரி, ஃப்ரெண்ட் அவசரம்னு கேக்குறான்னு கொடுத்துட்டேன். ஆனா அவன் அந்த காசு எடுத்துட்டு ஓடுனதை விட என் ஃப்ரெண்ட்ஷிப் கூட அவன் மதிக்காம டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு காணாம போனதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கலாம், அங்க போய் பாக்கலாம். அவங்க வீடு தெரியும், அவங்க ஊரு தெரியும், எல்லாமே தெரியும். அவன் நம்மளை ஃப்ரெண்டா நினைக்கலனாலும் நம்ம அவனை ஃப்ரெண்டா தானே நினைச்சோம். இது வந்து கிட்டத்தட்ட 1 month நான் அனுப்பின பேமெண்ட். இது அவர்கிட்ட டெய்லியும் நான் வந்து தலைவா இன்னைக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்குமா, இன்னும் வரலையா தலைவா, என்னாச்சு, நான் வேற கேட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய போட்டிருக்கேன் இந்த மாதிரி டெய்லி. ஆனா அவர் சேட் பாப்பாரு, ரிப்ளை பண்ண மாட்டாரு. ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கலாமா? கூடாதுங்கா, கண்டிப்பா கூடாதுங்க. நிறைய அடிபட்டிருக்கேன் நான். அவனுக்கு வேணும்ன்றப்ப நமக்கு போன் பண்ணி கெஞ்சுவான், நம்ம கேட்கணும்ன்றப்போ அவன் போன் கூட எடுக்க மாட்டான். கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போறதுக்கு வண்டி கேட்பானுங்க, காசு கேட்பானுங்க, திருப்பி நம்ம ஒரு அர்ஜென்ட்னு கால் பண்ணி கேட்டானா கண்டிப்பா அவனுக்கு போன் எடுக்க மாட்டாங்க. இல்லடா நான் வெளியே இருக்கேன் அப்புறம் பேசுறேன்ட்டு சைலண்டா கால் கட் பண்றேன். வாங்கிப்பாங்க தேவைப்படுறத விட அதிகமான காசு வெளில கொடுத்துருப்போம். ஆனா ரிட்டர்ன் வராதனால நம்ம கஷ்டப்பட்டு
இருக்கும். ஒருத்தர் கடன் சொல்லி கொடுத்துட்டு அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது தப்பு. கடனை திருப்பி கொடுக்காம இருக்கிறது தப்பு கிடையாது, கேட்கறது தப்பா? கேட்கறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. என்ன கேட்டா பெட்டர் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்குன்றத ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதே தப்புன்னு. சொன்னாதான் கேட்பாங்க, சொல்லணும் ஏன் கேட்க போறாங்க? ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்க போறீங்க அப்படின்னா அவன் கேட்கற அமௌண்ட் வந்துட்டு நம்மளால ஃபுல்லா கொடுக்க முடியலனாலும், இந்த காசு எனக்கு தேவையில்லை, நான் கொடுத்தாலும் எனக்கு திருப்பி இது வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்படி இல்லை கண்டிப்பா அவன் திருப்பி கொடுப்பான் அப்படின்னு நல்லா பார்த்து கொடுங்க. பெருசா கொடுத்துடாதீங்க, குட்டி குட்டியா கொடுங்க போதும். கூட தான் இருப்பார் இத்தனைக்கு, ஆனா அவர்கிட்ட எனக்கு நேரில் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கூச்சமா இருக்கு. கொடுத்த காசை கேட்கறதுக்கு எனக்கு அந்த ஒரு கில்ட் ஃபீல். ஏன்னா ஒரு சில பேர் கேட்டுருவாங்க, ஏன்னா என்கிட்ட கொடுத்தவங்களாம் உடனே நேருக்கு நேராக கேட்டுருவாங்க, ஆனா எனக்கு அந்த கேட்கற ஃபீல் வரல. அதனாலே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ரியல் லைஃப் வந்து மெய்யழகன் அப்படின்லாம் சொல்றாங்க. மெய்யழகனா படத்துல பார்த்து ரசிக்கிறதோட சரி, உண்மையா வாழணும்னு நினைக்காத. மத்தவங்க மெய்யழகனா பாக்குறேன்னு சொன்னாங்கன்னா உன்னை வச்சு செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் நம்ம புகழ்ந்தாவே அதான் காரணம். உன் ஃப்ரெண்டுக்கு ஏன் தான் கடன் கொடுத்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்ணிருக்கேன். என்ன காசு கேட்டா எமர்ஜென்சின்னு கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா ரெஸ்பாண்ட் இல்லை. கேட்டா எமர்ஜென்சி ஒரு 5000 அனுப்பிச்சுறான்னு சொன்னான். அனுப்பிச்சு விட்டேன், அதோட லாஸ்ட் ஃபோன் பண்ணாலும் நோ ரெஸ்பான்ஸ். மெசேஜ் பண்ண ரிப்ளை இல்லை, கால் பண்ண அதுவும் ரிப்ளை. சரி காசு தானே உடனே விட்டேன். அது வேற யாருன்னு கூட பேசிருக்கலாம், கூட இவன மாதிரி கூட இருந்தான். கேட்டா எமர்ஜென்சின்னு கொடுத்தான். காசு கேட்கலாம் ஃப்ரெண்டு அது போல பேசுறது ரொம்ப தவறு தான். சரி இப்போ உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் உங்ககிட்ட கடன் கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மச்சான் மந்த் என்ன மச்சான், தீபாவளிக்கே இப்பதான் செலவு பண்ண, அடுத்த பொங்கல் வருது, பொங்கலுக்கு வர இதுவா இருக்கு, அடுத்து வந்து தம்பிக்கு ஸ்கூல் சேர்க்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இப்பதான் ஒரு லோன் முடிச்சா, இஎம்ஐ முடிச்சா, இந்த கதை இந்த லிஸ்டே வச்சிருக்கோம். கையில காசு இருக்கும்னா இருக்கும் தான் என்ன பண்றது? இன்ன வரைக்கும் சொல்றேன், இந்த கிரெடிட் கார்டுல வந்து எனக்கான யூஸ் நான் பண்ணதே இல்லை. நான் மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது, அவங்க கட்டாத இருந்து நான் அதை பே பண்றது, ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தவிர எனக்குன்னு எப்ப தேவைப்படுனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொண்டாட்டி வந்து ஒரு குத்து குத்தும், அப்போதான் வேற வழி இல்லாம ஏய் மத்தவங்களாம் வராதீங்க என் கூட, எனக்கே எனக்கு கரெக்டா இருக்கு, மேபி அப்ப வரலாம், அப்படி சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. இப்பதான் தெரியுது பெத்தவங்க உனக்கு கால் கட்டு போட்டாதான் நீ உருப்பிடுவேன்ட்டு ஏன் சொல்றாங்கன்னு. அதுல நிறைய இவ்வளவு பெரிய உண்மை இருக்கு போல. நீங்க சொல்லி பண்ண அதை புரிஞ்சுக்கிட்டு. அந்த காசு வாங்கும் போது இருக்கிற அந்த ஒரு ஆக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் போதே இருக்க மாட்டேங்குது. இப்ப இருக்க மாட்டேங்குது, ஏன்னா அது அடுத்தவங்க காசு இல்லையா, எப்படி திருப்பி கொடுக்க தோணும்? பேச்சு வந்து காண்டா இருக்கீங்களா, காசு திருப்பி கொடுக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இருக்கு. அவனை அடிச்சு சாவடிச்சிடலாமான்லாம் கூட தோணும். என்ன பிரச்சனைனா என் வீட்லயே எனக்கு கொஞ்சம் தான் பாக்கெட் மணி கொடுப்பானுங்க, அதையும் இவனுங்க நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கிடுறானுங்க. என்னடா நீ என்ன காசு வாங்கிடுது, அந்த உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடான்றத கூட கேட்க முடியாது. அதே ஃப்ரெண்ட் மறுபடியும் வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 2000 தேவைப்படுது, கொடுக்க முடியுமான்ற மாதிரி செருப்பாலேயே எடுப்பேன்னு. இன்னொரு வாட்டி காசுன்னு போன் பண்ணினா செருப்பாலேயே எடுப்போம் மாப்பிள்ளைன்னு. என் ஃப்ரெண்டு ஒரு நாள் திடீர்னு மார்னிங் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப வசிக்கிற மச்சான் வெளியே வந்திருந்தேன், அதனால எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விட்றா அப்படின்னா சரி நான் கொடுத்துட்டேன். 350 rupees 400 கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து சேட்டிங்கில் இருந்தான், இன்ஸ்டால சேட்டிங்ல இருக்கும் போது என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த அமௌண்ட்டை ஃபேக் ஐடிட்ட கொடுத்து ஏமாந்துட்டான். அது எப்படி ப்ரோ ஏமாந்தார் ஃபேக் ஐடின்னு கூட தெரியாம? அவன் வந்து ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு இந்த ஃபாலோ ரெக்வஸ்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் தெரியுமா, எல்லா பொண்ணுகள்ட்டையும் ஃபாலோ கொடுத்துரு, அவன் அந்த மாதிரி அனுப்பேன். இது மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு அங்கே ஃபேக் ஐடி தான் கொடுத்துருக்கான். பொண்ணு மாதிரி பேசுறவங்க வந்து இது மாதிரி நான் பசிக்குது சாப்பிடல அப்படின்னு சொல்லுங்க, அவங்க வேணான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவன் தான் பரவாயில்ல வச்சுக்கோங்கன்ற மாதிரி கொடுத்துருக்கான். காசு வந்ததுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணல, இவனை பிளாக் பண்ணிட்டாங்க, எதுவுமே பண்ணல, முடிஞ்சு போச்சு. நிறைய பொய் சொல்லி அட்லீஸ்ட் அந்த பொய் சொன்னாவது அவன் ரிட்டர்ன் நமக்கு பண்ண மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி கேட்பீங்க. அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அம்மாவுக்கு எமர்ஜென்சி, அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், இந்த மாதிரி ஹார்ட் சர்ஜரின்லாம் சொல்லி அந்த லெவலுக்குலாம் போயெல்லாம் கேட்டிருக்கேன். சொல்லி கடனை வாங்கி பார்த்துருப்போம், கொடுத்த காசை பொய் சொல்லி குறான்றதுக்கு அந்த லெவலில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ அதனாலே வந்து யாராவது காசு கேட்டாங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் ஏதாவது இன்னும் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த மாதிரி அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லி காசு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கலாமா கூடாதா ப்ரோ? உங்களுக்கு திருப்பி வேணும்னு தோணுச்சுன்னா கொடுத்துடாதீங்க, ஏன்னா கடலில் போட்ட காசு மாதிரி தான் ஃப்ரெண்டு கடன் கொடுக்குறது. நம்மளால கேட்கவும் முடியாது, ஏன்னா ஃப்ரெண்டு நமக்கு. ஸோ நம்மளால மற்றவங்கள்ட்ட வைக்கிற மாதிரி கேட்கவும் முடியாது. பட் ஆனால் அவங்க கேட்கற நேரம் நம்மளால கொடுக்காமலும் இருக்க முடியாது. நம்மகிட்ட இல்லைனாலும் நம்ம யார்ட்டையாவது கடன் வாங்கி கொடுத்துருவோம். ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா கேட்க முடியலன்றீங்க? ஏன்னா ஃப்ரெண்டு ப்ரோ, ஃப்ரெண்டு கிட்ட தான் ஃப்ரீயாக இருப்பீங்க, அசிங்கசியமாலாம் பேசிப்பீங்க. அப்படி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்ககிட்ட காசு கொடுத்தா மட்டும் ஏன் வந்து கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற? அதான் ப்ரோ, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கனால இப்போ காசு கேட்டோம்னா ஒரு மாதிரி ரக்கடாக இருக்கிற மாதிரி தோணும். கொஞ்சம் ஒரு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறாங்களா, ஸோ அது நம்ம மனசு கேட்க மாட்டேன்னு. எனக்கு இருக்குதோ இல்லையோ நான் மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பேன். நான் என்கிட்ட கேட்குறாங்கன்னு வைங்களேன், என்கிட்ட இல்லாமல் அது யார்கிட்டயாவது வாங்கி அது கொடுத்துருவேன். அதே காசை நம்ம வந்து நமக்கு ஒரு கஷ்டன்ற நேரத்தில் வந்து அதை திருப்பி கேட்க சொல்ல நம்ம வந்து அவங்களுக்கு ஆகாதவங்களா போயிடுறோம். ஒரு வேண்டாம் வெறுப்பு நம்ம ஃபோன் கால் எடுக்க மாட்டாங்க, ஒரு விரோதி மாரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கலாமா கூடாதா ப்ரோ? கூடாது. நம்ம வந்து அவங்களோட எமர்ஜென்சிக்கு நம்ம தருவோம், பட் அவங்க நம்மளோட எமர்ஜென்சிக்கு தருவாங்கன்றது கேள்விக்குறி தானே. நிறைய பேர் கொடுத்துருக்கேன், ஆனால் அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்ற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு நம்மளோட சுச்சுவேஷன் தெரியாது. அந்த ரீசனுக்காக என்ன பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படியே கொடுத்தா நம்ம அன்பளிப்பாக கொடுத்துருவோம், கடனாக கொடுக்கூடாது. கஷ்டப்படுறியா, உனக்கு நான் எவ்வளோ வேணும், என்கிட்ட இவ்வளோ இருக்கிறா, என்னடா சந்தோஷமா இருக்கு, கடன்லாம் இல்லை. அது ஃப்ரெண்ட்ஷிப்பே பாதிச்சு. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கிற மாதிரி காசு கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருக்கா? கெட்டு போனதில் சண்டை வந்துருக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்தேன், அவங்களா கொடுக்க முடியல. இப்போ நான் கடன் ஆதியாக நின்றுட்டு இருக்கேன், அப்போ வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் சண்டைகள் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு சண்டை வருதுல்ல, அதனால என்ன கேட்டால் கடன் கொடுக்கக்கூடாது, கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நீங்களே வந்து என்கிட்ட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, நான் கொடுத்துருவேன். எனக்கு கஷ்டமாக தானே இருக்குது, அதான் குத்திரி
போனேன். ஒப்பீனியன் கொடுத்தாவே போதும், என் கஷ்டத்தை நான் போக்கிப்பேன். ஏன்னா அது மூலியமா எனக்கு ரெவன்யூ யூடியூப்ல கொடுப்பாங்க, அது மூலியமா சம்பாதிச்சிருவேன். முதல்ல அந்த கிரெடிட் கார்டை எடுத்து டப்புன்னு ரெண்டு உடம்பு உடைச்சிரு. ஏன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகுதுல்ல, அப்ப எதுக்கு உனக்கு அது தேவையில்லாம.